So hi guys, welcome to AAS Cracks and Funs. இந்த வீடியோ வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, நம்ம இந்தியன் பேஷனில் வந்து அடுத்த ஒரு அப்டேட் வரப்போகுது. ஸோ என்ன மாதிரி அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யோசிக்கலாம், ஒருவேளை பைக்காக இருக்குமா, காராக இருக்குமா, இல்லை அடுத்த ஏதாச்சும் பெட்ஷீட் கோடாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது மூணு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம நினைக்காத எதுவுமே திங்க் பண்ணது இது வரைக்கும் நம்ம நினச்சதே இல்லை இந்த மாதிரி ஒரு அப்டேட் வரும்ட்டு. ஸோ அந்த அப்டேட் தான் வரப்போகுது. ஸோ அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம டேங்க் அப்டேட்டோடையும் அப்புறம் அந்த எண்டோவர் காரோடையும் சேர்த்தாங்க வருது. வேறு எண்டோவர் கார் வந்து நிறைய பேர் வர்றாது, அது வந்து சும்மா ப்ரோட்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ உண்மையே வருது பார்த்தீங்கன்னா, அந்த அப்டேட்டும் சேர்த்து இந்த அப்டேட்டும் வருது. ஸோ அந்த அப்டேட் எண்ட வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இதனால் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களாலையும் பார்க்க முடியும். ஓகே, ஸோ அது என்ன அப்டேட்டிங் கேட்டிங்கன்னா, நான் எதுவும் சொல்லலை. நீங்கள் வந்து ஒரு பிக்சர், அந்த பிக்சர் இருக்கேன்ட்ட, ஸோ அந்த பிக்சரே போடுறேன், நீங்கள் வந்து அந்த பிக்சரை பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ அப்படின்னா அந்த பிக்சரை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க. நம்ம இன்டர்மேஷன் வந்து புதுசாக வந்து ஒரு பில்டிங்கு, அது நேமாக அந்த பில்டிங் வந்து நம்ம மொட்டாமக்கு வந்து வீடாக இருக்கலாம். ஸோ வீடாக இருக்காமலையும் போகலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடு பெருசாக இருக்குது, கீழே அந்த வீடோட கீழே பார்த்திங்கன்னா வந்து உள்ளே போகிற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மொட்டாமக்கது வந்து வீடாக இருக்கலாம். ஸோ வீடாக இல்லாமலையும் இருக்கலாம், இல்லாட்டி சும்மா சாதா பில்டிங்லாம் இருக்கலாம். ஆனால் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு பில்டிங் இருந்துச்சு பார்த்தீங்களா, ரேம் ஏதோ அப்படியே மேலே ஏறுற மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க போகிறாங்க. நிறைய பில்டிங் இல்லை, இந்த ரெண்டு பில்டிங் வர மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து நம்ம ரோஹித் கேமிங் பாய் வந்து யூடியூப்பில் போடலை, ஆனால் பார்த்திங்கன்னா வருது. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அந்த எண்டோவர் காரும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அவர் வந்து யூடியூப் கம்யூனிட்டியில் வந்து போடலை. இன்னும் அவர் போட்டிருந்தாலும் வச்சுக்கோங்க, எல்லோரும் வந்து நம்பியிருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து அதை போடலை. ஆனால் அந்த அப்டேட் பார்த்திங்கன்னா வருது நம்ம டேங்க் அப்டேட்டோட. அப்புறம் அந்த டேங்க் ஃபயர் ஆப்ஷன் அது எல்லாமே இருக்குதுன்னு வந்து போனவன்ட்டு சொல்லிட்டேன். ஸோ இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா எப்போ கூட ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ அந்த வீடியோ எப்போனா ஒரு இன்றைக்கி சாயந்தரம் தான் இருக்கும். இன்றைக்கி சாயந்தரம்னா நான் எப்போ சொல்கிறேன்னா ஃப்ரைடே ஈவினிங் சொல்கிறேன். அப்போ கேட்டிருந்தார் அப்டேட் எப்போ ப்ரோ வரும் அப்படின்ட்டு கேட்டிருந்தார். ஸோ அப்டேட் இந்த மந்த் எண்டு, ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஓரளவு எக்ஸாம் முடிஞ்சு எல்லாம் லீவில் இருப்போம் ஜாலியாக. அப்போ வரலாம், இல்லாட்டி அடுத்த மாதம் ஸ்டார்டிங் ஒன்று ரெண்டு ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே வரலாம். ஸோ இந்த தேதிக்குள்ளே எப்பயாச்சும் வேணால் வரலாங்க. ஆனால் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் அவர் அப்டேட் விட வேண்டிய இடத்துல கரெக்டாக விட்டுருவார். டேய் என்னடா அது, ஏங்க இது எப்போதும் பூந்து வர மாட்டான், இப்போ மட்டும் பூந்து போகிறான். ஏங்க அனைமா மொட்டாமா பவர் கிடச்சிச்சோ, ஏமா போடா. என்னடா அது, ஏங்க வரும்போது கரெக்டாக வந்தாப்புல போகும்போது கரெக்டாக போக மாட்டேங்கிறான். என்ன மொட்டாமா, சரி. அப்புறம் அந்த மைன்கிராஃப்ட் வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க பார்த்தீங்களா, எங்க சரியான சம்பவம் ஆயிடுச்சுங்க. காலையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு கேமிங் சேனல் வச்சுருக்கேன்ல. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஏஎஸ் கேப்ஷன் ஃபன் சேனல் அக்கௌண்ட்டு தான் எப்போ பார்த்தாலும் இருக்கும் யூடியூப்பில். நான் என்ன பண்ணிட்டேன், மைன்கிராஃப்ட் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் காமெடி எல்லாமே வச்சு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிட்டேன். எடிட் பண்ணிவிட்டு அப்லோடு கொடுத்துட்டேங்க. பார்த்தா எந்த அக்கௌண்ட்மா அப்லோட் ஆயிடுச்சு, நான் ஏஎஸ் கேப்ஷன் ஃபன் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சேனல் ஏஎஸ் கேமிங் டியூட்டோரியல் இருக்கு பாருங்கள், அதுக்கான கேமிங் இன்ட்ரோ சி கேமிங் இன்ட்ரோ பாருங்கள், இன்ட்ரோ அதில் இருக்க மாதிரி தான் ஃபுல்லாக பேசுகிறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியாமல் இதில் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ அந்த மைன்கிராஃப்ட் வீடியோ எப்படா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை கரெக்டாக வந்துடுங்க. ஓகேவா, செவ்வாய்க்கிழமை தான் எல்லாருக்கும் எக்ஸாம் ஆரம்பிக்கும். அப்போ போகிறேன்னு எல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க, அப்போ போட்டால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த மூணு நாள் லீவில் வந்து இண்டியன் பேஸ்ட் வைக்க போட்டால் கொஞ்சம் நல்லா வியூஸ் போகும், அதனால தான் சரியா. ஸோ மைன்கிராஃப்ட் வீடியோ வந்து அந்த சேனல் வந்து செவ்வாய்க்கிழமை வந்துடும். ஓகேவா, ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த அப்டேட் வருது, அப்புறம் நிறைய பேர் இந்த எண்டோ கார்லாம் வராது ப்ரோ அதெல்லாம் போடுவீங்க, கண்டிப்பாக வரும். ஓகே, ஆனால் எப்போ வரும் சொல்ல முடியாது. அப்புறம் அந்த அப்டேட் மட்டும் எப்போ வரதும் கேட்டுறாதீங்க இந்த வீடியோ பார்த்து சரியா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ் கிளாஸ் அண்ட் ஃபன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.